தொழியுமில்லை மனங்கள் நிறைய உண்டு அதிலே பாச தொழியுமில்லை சொந்தம் நிறைய உண்டு ஆனால் சோகம் தீரவில்லை பந்தம் நிறைய உண்டு ஆனால் பண்பு வளரவில்லை மனித மனித மனிதா நீயும் மனிதந்தான சொல்லு சொல்லு மனித மனித மனிதா 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 நீ மனிதன் தானா? எத்தனையோ பேச்சு நிகழ்ச்சிகளும் பேச்சு அரங்கங்களும் இந்த நாடு உலகம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கு. ஆனாலும் அதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு கிடைத்த தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு பார்வையின் அடிப்படையில் இல்லை, இன்னும் தேவைகள் நிறைய இருக்கிறது. ஒரே ஒரு வித்தியாசத்தை தொடர்ந்து நான் கவனித்த காரணத்தினால தான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிற தீராத அக்கினி உள்ள எரிஞ்சு கொண்டே இருந்தது. 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து மேடைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிற நான், ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நான், கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஒத்த பொம்பளை பிள்ளையினால என்ன செய்ய முடியும் என்று இன்றைக்கு வரைக்கும் கேள்வியை இந்த சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கிறதே, அந்த கடைக்கோடி சமூகத்தில் இருந்து வந்த நான் தொடர்ந்து கவனித்த மேடைகளும் மேடை நிகழ்ச்சிகளும் அது கொடுக்கிற விளைவுகளும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியினுடைய தேவையாக இருக்கு. நிறைய பேசுகிறோம், நிறைய பங்கேற்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய விவாதிக்கிறோம், நிறைய கருத்துக்களை பகிர்கிறோம். அலைபேசி என்ற ஒன்று நம்முடைய கைக்கு வந்த பிறகு எல்லோருமே அறிஞர்கள் தான், எழுத்தாளர்கள் தான், பேச்சாளர்கள் தான், அறிஞர்கள் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் இன்னும் மோசமாக இந்த சமூகம் போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்க படிச்சு என்ன பிரயோஜனம், அதிக அதிகமாக பேசி என்ன பிரயோஜனம், அதிக அதிகமாக செய்தி சேனல்களும் இதை போன்ற விவாத நிகழ்வுகளும் கருத்து பகிர்வு மன்றங்களும் மேடையில் பேசக்கூடிய நிகழ்ச்சிகளும் அதிக அதிகமாக இருந்து என்ன பயனை அடைந்தோம்? அப்ப ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது பெருசா நிக்குது அப்படின்னா அதைத்தான் இன்றைக்கு நம் கண்கூடாக பார்க்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கத்துல வருங்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடியவர்கள், அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த பேச்சு மேடைகள் ஏதோ ஒரு இடத்தில் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு இடத்தில் ஓட்டையாகி நிற்கிறது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. என்ன ஓட்டை அப்படின்னு என்னுடைய சிற்றறிவுக்கு எடுத்த வரைக்கும் கண்டுபிடித்தது, இங்கே எதை வாக்காக பயன்படுத்துகிறார்களோ அதை வாழ்க்கையாக பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் மிக மிக குறைவு. மைக் இருக்குது, மொபைல் இருக்குது, எழுத முடியும், பேச முடியும், பேசினதை வீடியோவா வெளியிட முடியும், ஆனால் அதை போல் நான் வாழ்கிறேனா? அதே போல் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் முயற்சி செய்து யாராவது 4 பேருடைய கண்ணீரை துடைப்பதற்கு என்னுடைய பேச்சு பயன்பட்டிருக்கிறதா என்ற இடத்தில் கோட்டை விட்டு இருக்கிறோம். அந்த இடம் ஓட்டையாகி நிற்கிறது. அந்த ஓட்டையை பழுது பார்ப்பதற்கான ஒரு நிகழ்வாக இந்த மனிதா மனிதா நீ மனிதன் தானா என்ற இறைவனின் ஆசிகளோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் துவாக்கள். மனிதா மனிதா நீ மனிதன் தானா? இன்றைக்கு நம்ம விவாத பொருளாக எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள், குறிப்பாக அலைபேசியினுடைய தாக்கத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இவையெல்லாம் மனித இனத்தை சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா அப்படிங்கிறதா. தொடர்ந்து இந்த தலைப்புகளில் பல ஆண்டுகளாக பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் இந்த நிகழ்வு அவையெல்லாம் செய்யாத ஒரு மாற்றத்தை செய்யும் அப்படிங்கிற முன்கூட்டிய அனுமானத்தோட, அவையெல்லாம் செய்யாத ஒரு தீர்வை இந்த நிகழ்வு செய்யும் அப்படிங்கிற முன்கூட்டிய அனுமானத்தோடு பாசிட்டிவாகவே தொடங்குவோமே. சமூக வலைதளங்கள் சீர்படுத்துகிறது அப்படிங்கிற தலைப்புல சொல்லுங்க, உங்கள இருந்தே ஆரம்பிக்கலாம். நிச்சயமா சமூக வலைதளங்கள் வந்து சீர்படுத்திட்டு தான் இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா இன்னைக்கு நிறைய விஷயங்கள், சமூகத்திற்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்துட்டு சமூக வலைத்தளங்கள் மூலியமாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னையவே எடுத்துக்கிறேன், நான் என்னை வச்சு நான் பேசிக்கிறேன், வேற யாரும் இது பண்ணலை. கிட்டத்தட்ட நான் ஒரு ஆலிம், அதை நான் ஆலிமா இருந்தா ஒரு மாறுதலா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய தொலைக்காட்சி மேடைகள்ல ஏறி இருக்கிறேன்.
ஒவ்வொரு தொலைக்காட்சி மேடைகளையும் தட்டாத தொலைக்காட்சி மேடைகளே கிடையாது. ஆனால் புறக்கணிப்புகள் ஏராளம். அப்போ எனக்கான அங்கீகாரத்தை இந்த சமூக வலைத்தளங்கள் தான் எனக்கு கொடுத்துச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு சமூகத்தில் வந்துட்டு சஹாரா கவினன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அது காரணம் என்ன அப்படின்னா இந்த இதனால தான். இப்போ நான் என்னுடைய கருத்துக்களை யாருக்கும் பயப்படாமல் தெல்ல தெளிவாக இந்த சமூகத்தில் பதிய வைக்க முடியும் அப்படின்றத இந்த சமூக வலைத்தளங்கள் தான் காட்டியிருக்கு. அதனால் அது ஒருபோதும் சிதைக்கிறதுல சீர்படுத்தி தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். முத்துக்கள் விளைகின்ற முக்கடுகள் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வைத்து முத்தமிழை முக்கொடியின் நிலையில் வளர்த்த மூவேந்தர் பரம்பரையின் பெருமையினை பறைசாற்றின பாண்டிய நாட்டிலிருந்து வந்திருக்கும் அம்சத்தின் அன்பு வணக்கங்கள். அருமை அருமை. சமூக வலைதளங்கள் சீர்படுத்துகிறது என்ற தலைப்பில் பல்வேறுபட்ட கோணத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறாங்க. நான் இந்த சமூக வலைதளத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இது ஒரு சமூக நீதிக்கான ஒரு தளத்தை உருவாக்குகிறது என்று தான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா செய்திகள் அச்சு ஊடகங்கள் ஒரு சில ஆதிக்க சக்தி இடத்துல இருந்துச்சு. செய்திகளை நான் உனக்கு வழங்குவேன், நீ படித்துக்கொள். நம்ம எதை செய்தியாக்க வேண்டும் என்பது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருக்கும். முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு செய்தியாக கொடுப்பார்கள். அப்ப அவர்கள் அனுப்புநராகவும் நாங்கள் பெறுநராகவும் இருந்தோம். அவங்க கொடுக்கறதா நமக்கு நியூஸ். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நாங்களும் செய்தி அனுப்புவோம், நீங்களும் படித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் இன்று ஒரு ஊடகமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராமல் இருந்திருந்தால் அனிதாவினுடைய மரணமாக இருக்கட்டும், ஆசிஃபாவினுடைய மரணமாக இருக்கட்டும், இன்னும் சபரிமாலா அக்கா தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு மரணமும் அவர்களுடைய சவக்குழியோடு சேர்ந்து அவர்களுடைய சடலங்கோடு சேர்ந்து அந்த உண்மைகளும் சவமாக இருக்கும். நம்ம இனத்தினுடைய வரலாற்றை நம்ம இனத்தினுடைய ஒரு இன அடையாளத்தை மறைப்பதற்காக அல்லது பறிப்பதற்காக அல்லது ஒடுக்குவதற்காக ஒரு மாபெரும் சதித்திட்டம் இந்த தமிழகத்தில் நடந்துச்சு. அப்ப அங்க என்ன பண்ண ஜல்லிக்கட்டு என சொல்லக்கூடிய மிகப்பெரிய புரட்சி, ஜல்லிக்கட்டு புரட்சி இவ்வளவு வீரியமாக தமிழகம் முழுக்க பரவியதற்கு என்ன காரணம்? பேஸ்புக் இருந்ததுனாலதான் பரவுச்சு, வாட்ஸ்அப் இருந்ததுனாலதான் பரவுச்சு. ஆங்காங்கே எழுந்து இளைஞர்கள் தான் தோன்றிகளாக தன் எழுச்சியாக நின்று போராடினார் என்று சொன்னால் இது சமூக வலைதளத்தினுடைய ஒரு பயன்பாட்டினுடைய ஒரு வளர்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அருமை அருமை. எனக்கு என்ன புரியலன்னா நாம் இப்ப 21st century இருந்து கொண்டு சமூக வலைதளம் நல்லதா கெட்டதான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அதுலயும் அது கெட்டதுன்னு சொல்லி பேச இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா அது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எந்த ஒரு கண்டுபிடிப்பும் சமூகத்துக்கு நல்லது செய்தால் மட்டும்தான் அது வளர்ச்சி அடைய முடியும். அந்த வளர்ச்சியின் விளைவு தான் நாம் அனைவரும் இங்கே இருக்கிறோம். ஒன்றும் வேண்டாம். சமூக வலைத்தளங்கள் சமூகத்தை சீர்படுத்திக்கிறதா அல்லது சீரழிக்கிறதா என்று சமூக வலைத்தளங்களில் நோட்ஸ் எடுத்து தான் நம்ம இங்கே வந்திருப்போம். எல்லா நோட்ஸ் எடுத்து தான் வந்திருக்காங்க. நம்ம இங்கு ஒன்றிணைத்ததும் இந்த சமூக வலைதளங்கள் தான் என்று மறந்துவிட்டு பேசக்கூடாது. ஓர் மனிதனுக்கு சுய சிந்தனையும் சுய கட்டுப்பாடும் இருந்தாலே சமூக வலைதளங்களால் சமூகத்திற்கு ஒரு பிரச்சனையும் வராது. சமூக வலைதளங்கள் பயன்படுத்தினால்தான் சமூகம் சீரழியுது என்றால் அதை நாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ அதை விட எளிதானது அன்இன்ஸ்டால் பண்றது. பண்ணிட்டு போறோம். ரிமோட் உங்க கையில தானப்பா இருக்கு. இந்த சமூகம் தான் சமூக வலைதளங்கள் மீது தவறான ஒரு பார்வையை உண்டாக்கி விட்டது. அதன் விளைவுதான் எதிரணி இத்தனை பேர் அங்க அமர்ந்திருக்கிறார். நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்மனதை நம்மாலே கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் சமூக வலைதளங்கள் மீது பழி விளையாடுவீங்களா? எவ்வளவு நேரம்? இல்ல என்ன கேம்னா நம்மள நல்லது படுத்துற மாதிரின்னா என்னது செஸ் அப்படி ஏதாவது. நீங்க என்ன கேம் விளையாடுவீங்க அதை மட்டும் சொல்லுங்க. செஸ். சரி ஓகே. வேற என்ன கேம் விளையாடுவீங்க? வேற ஒன்றும் அவ்வளோ விளையாட மாட்டேன். அவ்வளவா இல்லை. விளையாடுவீங்களா விளையாட மாட்டீங்களா? விளையாடுவேன். உங்க கூட யார் வந்திருக்கிறா? அம்மா வந்திருக்காங்களா? யார் வந்திருக்காங்க? ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. இப்போ கூப்பிட்டு கேட்டுட்டோம்னா சொல்லிடுவாங்களே. நீங்க என்ன விளையாடுவீங்க, எவ்வளோ நேரம் விளையாடுவீங்க, அதுக்கான போராட்டம் என்ன இல்லையா? அதனால இதுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. உங்களை போல சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த கேமுக்குள்ள விளையாண்டு சில பேர் செத்து போயிருக்கிறாங்க. அந்த பரிதவிப்புல தான் அவங்களா பேச வந்திருக்கிறாங்க. இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா நீங்க அவங்கள திட்டும் போது அவங்க கைதட்டினாங்க பாத்தீங்களா? ரொம்ப அழகான விஷயம் என்ன. அதனால நிறைய பேசணுன்ற ஆர்வம் இருக்கு. வளர்த்துக்கொள்ளுங்க, ஐயாட்ட கொடுங்க. சமூக வலைதளம் சமூகத்தை சிதைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்படி சிதைக்குதுங்க? கொஞ்சம் யோசனை ஒண்ணுங்க. நம்ம தேடி போனாத்தான் நம்மளை சிதைக்குது. நம்ம அது பக்கம் தலை வச்சு படுக்கவே இல்லைன்னா நம்மளை எப்படி சிதைக்குங்க?
இப்போ ஒரு ஊரில் மதுக்கடையும் இருக்குது, மளிகை கடையும் இருக்குது. மதுக்கடையக்காரங்க வந்து வெளியில் குடி குடியை கெடுக்குன்னு போர்டை போட்டு வச்சுருக்கிறான். மளிகை கடையில் மளிகை பொருளை பற்றி நமக்கு தெரியும். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். மதுவை நோக்கி போனால் போதை கிடைக்கும். அதே மளிகை கடையை நோக்கி போனால் வீட்டுக்குண்டான பொருள்கள் கிடைக்கும். இதை தீர்மானிக்கிறது சமூக வலைதளம் அல்லங்க, நம்ம முதல்ல நம்மளுடைய நம்ம மாற்றிக்கணும். நம்மளைய நம்ம எந்த திசையில் நம்ம வந்து பிரயாணம் செய்கிறோங்கிறத முடிவு செஞ்ச பிறகு தான் சமூக வலைதளத்து மேலே வந்து நம்ம வந்து குறைய சொல்லணுமே ஒழிய. ஏன் இந்த சமூக வலைதளம் வர்றதுக்கு முன்னாடி எந்த குற்றமும் நடக்கலைங்களா? எந்த விபச்சாரம் இல்லைங்களா? மதி இல்லைங்களா? எதுவுமே இல்லையா? அப்போ ரொம்ப சீராக இருந்துச்சா? இப்போ சமூக வலைதளம் வந்த பிறகு தான் சிதைக்குதா? இல்லவே இல்லை. இப்போ உதவி தேவை. ஒருத்தருக்கு யாரோ ஆக்சிடென்ட்ல அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. வேற ஏதான ரத்தம் கிடைக்கல அந்த ஏரியாவில். வாட்ஸ்அப் மூலியமாவோ அல்லது ஃபேஸ்புக் மூலியமாவோ இந்த வகை ரத்தம் வேணுங்கிறாங்க. அடிபட்டு ஒரு கோயம்புத்தூர்ல இருப்பாரு, ரத்தத்துக்குள்ள ஒரு சென்னையில இருப்பாரு. அடுத்த ஒரு 10 மணி நேரத்துல வந்து ரத்தத்தை கொடுத்து போட்டு போறாரு. உண்மையாவே ரத்த வங்கிங்கிறது இந்த அலைபேசியின் வாயிலாக தான் உயிரோட இருக்கு அப்படிங்கிறது மறக்க முடியாத உண்மை. பின்னாடி தம்பிக்கிட்ட ஒரு விஷயம், இந்த உலகத்துல ஒரு விஷயம் இருக்குன்னா நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. நம்ம வந்து எந்த விஷயத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு கருவியை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏற்படுத்தும் மிஸ்டேக்காக அந்த கருவியை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு யூசர் மிஸ்டேக் தான் வந்து காரணம். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அந்த ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தையே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஸோ நன்மை எதுவோ நம்ம அதை எடுத்துக்கிட்டு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கயிறு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் வந்து ரெண்டு விஷயத்தை கட்டுறதுக்கு அதை பயன்படுத்துவார். அவருக்கு வந்து அது கட்டுறதுக்கு தான் பயன்படும். இதுவே வந்து ஒரு தற்கொலை செய்கிறவருக்கு அந்த அதே கயிறு கிடச்சா தூக்கு போட்டுப்பாரு. அப்போ வந்து நம்ம எதுக்கு ஒரு கிணத்துல ஒருத்தர் வந்து அடியில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதே கயிறு அவருக்கு கிடச்சிச்சுன்னா அதை பிடிச்சி மேலே வர்றதுக்கு பார்ப்பாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அதோட யூஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். நிகழ்ச்சி ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. 15 நிமிஷத்துக்குள்ள நிகழ்ச்சியோட தீர்ப்பு என்னங்கிறத ஜட்ஜ் நீங்களும் சொல்லிட்டீங்க, இந்த தம்பி வந்து சொல்லிட்டாங்க. நான் சொல்லலையே. என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்றது வந்து நம்ம கையில தான் இருக்கு, அதோட ஸ்பீடு அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு வார்த்தை நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ரிமோட் நம்ம கையில இருக்குன்னு. சமூக வலைதளம் அப்படிங்கறது ஒரு கத்தி மாதிரி, இந்த கத்தியை வச்சு ஆப்பிளையும் வெட்டலாம் ஆளையும் வெட்டலாம். அது தனி மனித ஒழுக்கத்தை வந்து தீர்மானிக்கிறதா சமூக வலைத்தளமே தவிர அதுல வந்துட்டு சமூக ஒட்டுமொத்தத்தையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. கடைகோடியில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு எளிமையான மக்கள் கூட தான் யாரு அப்படிங்கிற இந்த சமூகத்துக்கு வந்து முன்னிறுத்திருக்கு. இந்த சமூக வலைதளம் வந்துட்டு இன்னைக்குள்ள இந்த 21st century ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கருவியா வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு எதுவுமே தெரியாத ஒரு படிக்காத ஒரு சாதாரண ஒரு பெண் ஒரு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரிஞ்சா போதும், அவளால் வந்துட்டு ஒரு சமூகத்தில் வந்துட்டு ஒரு தொழில் பண்ணி அவள் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இந்த சமூகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. என்னோட கையிலையும் ஸ்மார்ட் போன் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னோட சைடில் தான் இருக்கு. ஆப்போசிட்ல அது என்ன வேணாலும் வரலாம் நமக்கு. ஸோ நம்ம எப்படி பார்க்குறோம் அதை, கண்டிப்பாக அதை மட்டுமே அந்த சமூக வலைதளம் வந்து எந்த அளவுக்கு நம்ம மக்களை சீர்படுத்துது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக இருக்கிறோம். கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம டிவி நிகழ்ச்சி ஆகட்டும், எல்லாம் பெரிய பெரிய நிகழ்ச்சி ஆகட்டும், அதில் பேசுகிறவங்களாம் பெரிய பேச்சாளர்களாகவும் இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கிறவங்க தான் அதில் கலந்துக்கிடுவாங்க. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அதாவது சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணக்கூடிய நிகழ்ச்சி பாருங்கள். 6வது படிக்கிறவர்லேருந்து 6வது ஆராய்ச்சியாளர் வரைக்கும் இதில் வந்து கலந்துக்க முடிய ஒரு அங்கீகாரம் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு சமூகத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா பார்க்கப்படுது. ஸோ இதுவே ஒரு வந்து ஒரு சீர்திருத்தமாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. சமூக வலைத்தளம் சமூகத்தை வந்து சீர்படுத்துது அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா தூத்துக்குடி போராட்டத்தின் போது, அதாவது 2009 ஈழ போராட்டம் நடந்தபோது, மாணவர்கள் எல்லாம் போராட வராங்க அப்படின்னு அரசு முதல்ல செஞ்சது கல்லூரி பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டாங்க, ஏன்னா போராட்டம் வளரக்கூடாதுன்னு. இதே மாதிரி தூத்துக்குடி போராட்டத்தின் போது, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது மக்கள் போராட்டம் வளருது. எப்படி வளருது? இந்த மக்கள் போராட்டத்தை வேறு மாநிலங்களில் உள்ள மக்கள் பார்ப்பதன் மூலமா வளருது. அங்கே நடக்கும் கொடுமைகளை மக்கள் பார்த்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அரசு பண்ண அடுத்த வேலை என்னன்னா, சமூக வலைதளங்களை எல்லாம் நிறுத்தினாங்க. எந்த செய்தியும் உள்ளேருந்து வெளியில போக விடாம செய்தாங்க.
இதுவே ஒரு உதாரணம் எப்படி சமூக வலைதளங்கள் வந்து சமூகத்தை சீர்திருத்தத்துக்கு பயன்படுது. இதுல சில சிதைவுகளும் இருக்குதான், அதுல சில சீர்திருத்தங்களும் தேவைப்படுதுதான். சொல்ல போனா சமூக வலைதளத்தில் சில சீர்திருத்தங்கள் தேவைப்படுதான். அரசோட அலட்சியம் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு சின்ன பையன் அம்மாவோட செல்லை எடுத்து பாக்குறான், அப்பாவோட செல்லை எடுத்து பாக்குறான் அப்படின்னா அதுல தேவையில்லாத அவர்கள் பார்க்க கூடாத சில காணொலிகள் வர்றதுக்கு இது நம்ம என்ன பார்க்குறோன்றதை வந்து அரசு கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்குது. நான் வந்து அரசுக்கு எதிராக இல்லை ஒரு சமூக சீர்திருத்தத்திற்காக அரசு இது மாதிரி செய்யணும் இல்லை இந்த இது மாதிரியான செயல்கள் நடக்கக்கூடாதுன்னு நம்ம கண்டனம் தெரிவித்து போட்டோம்னா இல்லை காவல்துறையை கண்டித்து ஒரு போஸ்ட் போட்டோம்னா இல்லை இவர்கள் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுகள் நம்ம போட்டோம்னா உடனே அது தடை செய்யப்பட்டு நம்மளோட சமூக வலைதளம் முகநூலோ இல்லை ட்விட்டரோ இதை வந்து தடை செஞ்சிடுறாங்க. ஒரு மாதத்திற்கு இந்த நீங்க இதை பயன்படுத்த முடியாதுன்னு செய்ய முடியற அரசால எதனால இதையெல்லாம் செய்ய முடியல? ஏன்னா அதன் மேல அரசுக்குள்ள அலட்சியம் அது. இதை சீர்திருத்தணும்னு நினைச்சவர்களால செய்ய முடியும். இன்னைக்கு இதே சமூக வலைதளங்கள்னால நிறைய மக்கள் ஏமாற்றப்படுறாங்க தான். இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட சட்டம் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குடும்பத்தினால பெண்களுக்கு பாதிப்பு இருக்குது. அதனால குடும்பமே வேணாம்னு நம்ம சொல்லலை, குடும்பம் வேணும், அதில் சீர்திருத்தங்களோட வேணும். அதற்கு தான் நம்ம வந்து குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு இருக்கு, வரதட்சணை தடுப்பு சட்டம்னு இருக்கு. அதே மாதிரி சமூக வலைதளங்கள்னால நடக்கிற கொடுமைகளை தடுப்பதற்காக நம்ம கிட்ட சைபர் கிரைம் இருக்கு. அதற்கு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் போடணும்னாலே உங்களுக்கு அடுத்து என்ன தேவைப்படுதுன்னா இதே சமூக வலைதளம் தேவைப்படுது. அந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் சமூகத்திற்கு ரொம்ப தேவையான ஒரு இடத்துல இருக்கு. அதில் சில சீர்திருத்தங்களும் தேவைப்படுதுன்றதையும் நான் ஒப்புக்கொண்டுதான் பேசுறேன். வழக்கறிஞர் சட்டங்களை குறித்து பேசினாங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம், சமூக ஊடகங்களினுடைய பாதிப்புகளிலிருந்து தடுப்பதற்கான சைபர் கிரைம் எல்லாம் சொன்னாங்க. இந்த அரங்கம் ஒரு மனசாட்சியோட ஒரு கேள்வி யோசிச்சு பார்க்கலாம். வரதட்சணை தடுப்பு சட்டம் வரதட்சணையை தடுத்திருக்கிறதா? எந்த குடும்பத்தில் வரதட்சணை இல்லாம குண்டுமணி தங்கம் இல்லாம கல்யாணம் நடக்குது? அது பெரும்பான்மையான சதவீதமாக இருக்கா? அப்ப இந்த கேள்விகள் எல்லாமே கூட விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டிய செய்திகளாக இருக்கு. இந்த அணியில் அதை பேசுவாங்க நம்புவோம். சொல்லுங்க. நிச்சயமாக சமூக வலைதளம் சீர்திருத்தம்தான் சொல்லுவேன். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது சமூக வலைத்தளம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், இந்த மனிதா மனிதா நிகழ்ச்சி, இதை எதை பார்த்து இத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஒவ்வொருத்தரும் கன்னியாகுமரி, சேலம், எங்கெங்கிருந்தோ வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு சமூக வலைத்தளம் போட்டனால தானே வந்தாங்க. அது இப்போ எப்போ எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த இது நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு? அது மூலிமா சமூக வலைத்தளம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. இதை எப்படி சிதைக்கிறதுன்னு இவங்க சொல்கிறாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி நான் என்கிட்டருந்தே சொல்கிறேன். இப்போ ஒரு பள்ளி இருக்கு அப்படின்னா அந்த பள்ளியில ஒரு மாணவனுக்கு ஒரு பாடத்துல சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அந்த பையன் போய் ஆசிரியர்கிட்ட கேட்பான். மோஸ்ட்லி எல்லா ஆசிரியர்களுக்குமே அதுக்கு பதில் தெரியும். சில நேரத்துல தெரியல அப்படின்னா அந்த ஆசிரியர் சொல்றாங்க, இல்லப்பா எனக்கு தெரியல, நாளைக்கு நீயும் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வா, நானும் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க பாருங்க. அதுதானங்க இந்த தலைமுறை சமுதாய மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கே எடுத்து செல்லுது. சரி, உண்மையாவே ஆசிரியர் தம்பி நீ கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வா, நானும் சர்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாங்களா இருக்கறங்களா? எனக்கு சொல்லிருக்காங்க. உங்களோட ஆசிரியர் கூகுள்ல சர்ச் பண்ண சொல்லிருக்காங்க. நான் அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு போய் நாங்க ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உங்களோட ஆசிரியர் என்னோட ஆசிரியர் சொல்லிருக்காங்க. நல்ல ஆசிரியர்கள் இருக்க தான் செய்றாங்க போல. என்ன இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி மேடம். மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்க சிதைக்கிறது சிதைக்கு சமூக வலைத்தளங்கள் சிதைக்கிறதா அப்படிங்கிறப்ப இதுக்காக நீங்க எல்லாம் கிளம்பி வந்திருக்கீங்க. அப்படி பார்த்தா சீர்படுத்திக்கிறதுல தான் நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கணும். சிதைக்கிறதா இருந்ததில் 1 or 2 தான் மேக்ஸிமம் இருந்திருந்துருக்கணும். எல்லாருக்கிட்டவே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இல்லையா? இஃப் எனி ஒன் இஸ் தேர் நாட் ஹேவிங் த ஸ்மார்ட் ஃபோன் இன் யர் பாக்கெட், எல்லாருக்கிட்டமே இருக்குதா? எல்லாருக்கிட்ட இருக்குதா? ஜஸ்ட் ஐ எம் வெரி சாரி, இருக்குதுன்னா ஜஸ்ட் ஷோ த ஒன் ஃபிங்கர். எல்லாருக்கிட்டமே இருக்குதா? எவ்ரி ஒன் ஹேஸ். ஸோ எல்லாருக்கிட்டமே வாட்ஸ்அப் இருக்குதா? இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து மேடமுடைய இது வந்து இன்ஸ்டாகிராம்லையோ, ட்விட்டர்லையோ, யூடியூப்லேயோ, லிங்க்டின்லேயோ, இப்படி பலவிதமான சமூக வலைத்தளங்களை பார்த்து தான் இப்போ மனித மனித நிகழ்ச்சிக்குள்ளேயே நம்ம வந்திருப்போம். அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் நம்ம வந்து மேடமை காண்டாக்ட் பண்ணியிருப்போம். இல்லை இதற்கு சம்மந்தமான பிஆர்ஓவை நம்ம காண்டாக்ட் பண்ணி நம்ம இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சமூக வலைத்தளம் நம்ம சீர்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னோடய வீட்டில் வந்து 3 kids எனக்கு இருக்காங்க. என்னோடய 10-year டாட்டருக்கு இப்போ மிட்டம் டெஸ்ட் நடந்ததுங்க. அவங்க வந்து அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது யூடியூப் மூலமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பில் நெட்ஃப்ளிக்ஸோடைய ரிமோட் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு 3rd standard சமச்சீர் கல்வி மேக்ஸ் மிட்டம் டெஸ்ட் போர்ஷன்ஸ் அப்படின்னு போடுறாங்க.
மிஸ் என்ன சொன்னாங்களோ அதை அவங்க வந்து எழுதிட்டு வரல, கிளாஸ்ல கவனிக்கல, அவங்க இப்படியே போட்டுக்கிறாங்க, இதை நம்பி இருக்கிறாங்க. சுட்டி டிவி நான் போட்டுட்டு நான் கிச்சன்ல போய் ஹோம் மேக்கர் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நான் வரங்குள்ளையும் அவங்க வந்து எக்ஸாமுக்கு தேவையான ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுறாங்க. சரி, அந்த டைம்ல இந்த ஒரு பேரண்ட்ஸா இருந்து நம்ம தான் பகுத்தறிவோட நம்ம சிறு குழந்தைகள் வேற ஒரு யூடியூப்புக்கு போகாம தாவிராம அந்த வாய்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு அவர்களை கவனித்து கொண்டு பாதுகாத்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம ஒரு குழந்தை எல்லா இடங்களையும் பப்ளிக்ல போகும்போது பாதுகாக்கிற மாதிரி வீட்டுல டிவி பார்க்க போகும்போது எந்தெந்த சேனலை பாக்குறாங்க, எந்த விதமான சேனலை நம்ம பிள்ளைங்களை பார்க்க விட்டால் அவர்களுக்கு அது அறிவாக மட்டுமே போய் சேர்ந்து சிதைக்காம அவங்களோட நாலேஜ் இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். திஸ் தட் இஸ் த பேரண்ட்ஸ் ரோல். ஹிந்திக்கு வந்து நான் கிளாஸ் வீட்டுக்கு வந்து டியூஷன் டீச்சர் வைக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்கிட்ட 1500 rupees பெர் மந்த்துக்கு கேட்டாங்க. ஆனால் அந்த 1500 நான் வெறும் 800 rupees வைஃபை கனெக்ஷனுக்கு பே பண்ணுறேன். அவளை 800 rupees ஹிந்தி டியூஷன் போகாமையே வீட்டிலே இருந்து ஹிந்தியில் 25 out of 25 மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மார்க் வாங்கிட்டு வந்திருக்கா. எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தியோடைய வேர்ட்ஸ் எதுவுமே தெரியாது, அதனுடைய பேசிக் லெட்டர்ஸ் கூட தெரியாது. ஸோ லாங்குவேஜை ஒரு ஃப்ரீ கிளாஸாக வித்தவுட் பேயிங் த மணியில் வித்தவுட் எக்ஸ்பென்சிவ்ல ஒரு நம்ம இணையதளம் மூலமாக சமூக வலைதளம் மூலமாக நம்ம சீர்படுத்த வைக்கிறோம் நம்ம பேசிக் லைஃப் ஸ்டைல. இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். ஓகே, நீங்க சொல்ற செய்திகளோட கோர்வை புரியுது. அது கேட்கும் போதே எனக்குள்ளே ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்வியாக எழுறது என்னன்னா, எப்போதுதான் மனிதர்களோடு வாழ்வார்கள், மனிதர்களோடு இருப்பார்கள், மனிதர்களோடு படிப்பார்கள், மனிதர்களோடு செயல்படுவார்கள். நம்ம சிதைக்கிறதுக்கான இடத்தை கொடுக்க கூடாதுங்க நடுவர் அவர்களே, பகுத்தறிவோடு செயல்பட வேண்டும். ஒரு பக்கம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு படித்த விவரமுள்ள ஒரு பேரண்ட் வந்து இந்த கைடன்ஸை கொடுக்க முடியுது. வயக்காட்டிலையும் ஏரிக்காட்டிலையும் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்து இருட்டுறதுக்குள்ள சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கணும் 8 மணிக்குள்ள அப்படிங்கிற குடும்ப பின்னணியில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல என்ன செய்வாங்க? அவர்கள் எப்படி கண்காணிப்பார்கள்? அவங்களுக்கு யூடியூப்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அப்படியான கிராமங்கள்ல நான் தொடர்ந்து பயணிச்சு கொண்டிருக்கிறேன். அப்படியான தாய் தகப்பனோட தொடர்ந்து இணைப்புல இருக்கிறோம். அப்படியான ஒரு இடத்துல இருந்து வந்தவள் தான் அன்புமகள் அனிதாவும் கூட. அது நமக்கு நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்க சொல்றது வந்து இப்படிதான் இருக்கு, இப்படி செஞ்சா இதுல இருந்து தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனால் அது எல்லா இடத்துலயும் சாத்தியமாங்கிறத அவங்க பேசுவாங்க நம்புவோம். சொல்லுங்கய்யா. அதாவது நான் 25 வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன், உங்களுக்கு தெரியும் சொன்னேன். ஆனா எல்லா கண்டுபிடிப்புகளையும் சொல்லல. இந்த 5-6 ஆண்டுகளாக இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று வந்ததுனால என்னை இதை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி விட்டது. இந்தியாவிலேயே முதன் முதலாக, இந்தியாவில் மட்டுமில்லை இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே, கார்பன் டை ஆக்சைடு எரிபொருளை பயன்படுத்த முடியுமா? நான் பயன்படுத்தியிருக்கிறேன். நைட்ரஜனை எரிபொருளாக பயன்படுத்தியிருக்கிறேன். தண்ணி எரிபொருளாக பயன்படுத்தியிருக்கேன். இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வெளிவந்ததுனால இப்போ எனக்கு இந்த வயசுலேயும் ஓய்வு இல்லை, என்னை விளம்பரப்படுத்தி விட்டுருக்கு, என்னுடைய தொழில் விருத்தியாக இருக்கு, இதுக்கு இந்த வாட்ஸ்அப் முக்கியமாக இருக்குது. இதனால் பல கல்லூரிகளுக்கு நான் வந்து கெஸ்ட் லெக்சராக நான் போவேன். பல இதுகளுக்கு எனக்கு இந்த சமூக வலைதளம் இல்லைன்னாக்கா இன்னைக்கு நான் என்னதான் ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் வீட்டில் மூலையில் உட்கார வேண்டியதுதான். ஆனால் இந்த 5 வருஷமாக தான் உலகத்துக்கு வெளியில் தெரியுது. இதெல்லாம் நான் பலன் அடைஞ்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சியும். உங்களுடைய செய்தி கேட்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய உற்சாகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் நான் நம்புறேன். ஆனா என்ன உள்ளூர வருத்தமா இருக்கு அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலம் இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ பெரிய விஞ்ஞானி இன்னுமே சயின்டிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்க மேஜிக் சமூகத்தை விட்டு போகல. அப்படி இருக்கிற ஒரு மனிதர் இந்த 5 வருஷமா வாட்ஸ்அப் எல்லாம் வந்த பிறகுதான் என்னை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்குன்னு சொல்லக்கூடிய தலையெழுத்துல நம்ம நாடு இருக்கேன்னு நினைக்கிறதான் ரொம்ப வேதனையாக இருக்கு. நாங்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு சிறந்த அடுத்த தலைமுறைக்கான சயின்டிஸ்டாக, குழந்தைகளின் சயின்டிஸ்டாக உலகம் உங்களை அறியட்டும். உங்களுடைய அறிவியல் செய்திகள் அவர்களை போய் சேரட்டும். அப்துல் கலாமுக்கு பிறகு திண்டுக்கல்லிலிருந்து ஒரு கலாம் அப்படிங்கிற செய்தியாக மனிதா மனிதா உங்களுடைய செய்தியை வரவேற்கிறது. இப்ப இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாங்க.